வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ஜுனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான இடத்த பற்றிங்க. கோயம்புத்தூர் நிறைய பேர் போயிருப்பீங்க, கிராஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பான முறையில் ட்ரிப்புள்ளஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்காம கிராஸ் பண்ணியிருக்கே மாட்டீங்க கோயம்புத்தூரில். கண்டிப்பாக சிங்கானூர் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரிப்புள்ளஸ் ட்ரிப்புள்ளஸ் ட்ரிப்புள்ளஸ்னு எல்லா பக்கமும் இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து இது ஏதோ பெரிய தொழிலதிபரோட குடோன்கள் நினச்சிருப்பீங்க. ஆமாங்க, ட்ரிப்புள்ளஸ்ன்றது ஒரு தொழிலதிபரோட தான், சாந்தி சோசியல் சர்வீஸ். சாந்தி சோசியல் சர்வீஸ்ன்றது வந்து சாந்தி கியர்ஸ் நிறுவனத்தை சார்ந்த ஒரு ட்ரஸ்ட் மாதிரிங்க. இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பல்க், கேன்டீன், மின் மயானம் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இதை தவிர்த்து ஃபார்மசி, இன்னும் எந்தெந்த வகையில் பீப்புள்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம், ஒரே ட்ரஸ்ட் சாந்தி சோசியல் சர்வீஸுங்க. சாந்தி கியர்ஸ்னாலே கியர்மன் திரு சுப்பிரமணியம் அவர்கள் தாங்க. எல்லாராலையும் செல்லம் அழைக்கப்பட்ட, கியர்மன் என்று அழைக்கப்பட்ட திரு சுப்பிரமணியம் அவர்கள், அவரோட மனைவியின் நினைவாக தாங்க இந்த ட்ரஸ்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ட்ரஸ்டில் பயனடையாத கோயம்புத்தூர் வாசிகள் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இதை தவிர்த்த மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவங்களும் கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு வகையில் கோயம்புத்தூர் போயிருந்தாங்கன்னா இவங்க மூலயமா ஒரு பெனிஃபிட் ஆகியிருப்பாங்க. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீருங்க, சிங்கானூர் பேருந்து நிலையம் மேன்மைப்படுத்தினது, நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சுருக்காங்க. இவங்களோட கேன்டீன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். சிங்கானூரை பொறுத்தளவு சிங்கானூர் மக்களும் மற்ற மாவட்டங்கள்லேருந்து வந்து போகிற மக்களுக்குன்னு ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்குது அந்த கேன்டீனுங்க. கேன்டீனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், எல்லாமே மேனுஃபேக்சர் அவங்களே பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கே இருக்க பீப்புள்ஸுக்கு கொடுக்குறாங்க. மொதல் கண்டிஷன் என்னென்னா, இங்கேருந்து நீங்கள் பார்சல் எடுத்துகிட்டு போகக்கூடாது, முடிஞ்சளவு இங்கேயே நீங்கள் சாப்பிட்ருங்க, சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் பண்ணித்தர்றோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இவங்களோட ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த ரேட்ஸில் யாரும் ப்ரொவைட் பண்ண முடியாது. டீலாம் 5 ரூபாங்க, கம்மங்கூழ்லாம் 5 ரூபா, வடை 5 ரூபா, 10 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பன்னு 2 கோதுமை பன் வாங்கிடலாங்க. வெளியில் வாங்கினீங்கன்னா ஒரு பண்ணே உங்களுக்கு 15 ரூபா சொல்லுவாங்க. ஜூஸஸும் அதே மாதிரி வெரைட்டி வச்சுருக்காங்க. 30 ரூபாலேருந்து இருக்குது, 10 ரூபாயில் இருக்குது, உங்களுக்கு வெரைட்டி ஜூஸஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்சல் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அங்கே கேன்டீன்லேயே உட்காந்து சாப்பிட்ணுங்க. அதே மாதிரி இவங்களோட வெரைட்டிஸ் ஆஃப் பன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்பவே ஃபேமஸுங்க. இவரோட ஃபார்மசியில் வாங்குகிற ட்ரக்ஸுக்கு எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து இன்றைக்கி எல்லாம் பெட்ரோலில் எவ்வளோ ரேட் கூட்டதான்னு பார்த்துட்ருக்க காலகட்டங்களில் கூட, இவங்களோட பல்க்ஸில் என்ன ஸ்டாக் என்ன ரேட்டில் வந்ததோ அந்த ரேட் தான் கொடுப்பாங்களே தவிர, இன்றைக்கி என்ன ரேட் ஏறி இருக்குன்றத பழைய ஸ்டாக் கொடுக்கறது இல்லைங்க. இது தவிர்த்து வந்து இவரோட காம்பவுண்ட் வாசல்லையே ஃபில்டர் ஆர்ஓ வாட்டர் குழாய்கள் இருக்குன்னு எடுத்துக்கலாங்க. இவரோட கேன்டீன் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கெலாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஏன்னா அவ்வளோ எக்கனாமிக்காக சாப்பாடு தர்றாங்க. சாப்பாடு, வெரைட்டி ரைஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டான குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி, ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்து மக்களுக்கு சர்வீஸ் செய்கிறாங்க. இதை வந்து ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய பெனிஃபிட் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காருங்க. கோயம்புத்தூரை பொறுத்தில் இவரோட கதைகள்லாம் கேட்டோன்னா நிறைய கதை சொல்கிறாங்க. இவர் காரில் போயிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து 100 ரூபா நோட்டுகளை வெளியே வீசி வரான். ரொம்ப ஆரம்ப காலகட்டங்கள்லேயே ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறான். அது யார் கொடுத்தான்றதை தெரியாத அளவு தூக்கிட்டு போட்டு போயிடுவார். அவர் யார்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தது கிடையாது, இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. இதை தவிர்த்து ஒரு முக்கியமான தகவல் சொன்னாங்க, இவரோட ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாதுன்ற அளவு மார்க்கெட்டில் இருந்திருக்காங்க. கடைசியாக இவங்க குரூப்ஸ் வந்து முருகப்பா குரூப்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவரையுமே இவங்க தான் கியர்ஸில் நம்பர் ஒன்னாக இருந்திருக்காங்க இந்தியாவை பொறுத்தளவு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு இவங்களோட கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் இருக்க கம்பெனிக்கு ஃபாரின்லேருந்து அவங்களோட மெஷினுக்கு கியர் பாக்ஸ் வந்துருக்கு. அந்த கியர் பாக்ஸில் சாந்தி கியர்ஸ் மேட் இன் கோயம்புத்தூர்னு போட்டு தான் வந்திருக்கு. ஸோ ஃபாரின்லேருந்து அனுப்புனதே இவங்களோட கியர் பாக்ஸ் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸுங்க, ஒரு அப்டேட்டட் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க இவரை. ஸோ அதனால தான் எல்லாருமே ஒரு கியர்மேன்னு இவங்களை அழைச்சிருக்காங்க. ஸோ இவரோட பெருமைகளை சொல்ல நம்மளால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக முடியாது. ஸோ இவரை பற்றி ஏன் ரீசெண்டாக போட்டேன் அப்படின்னா, ரொம்ப ரீசெண்டாக தாங்க அவர் தவறிட்டார். ஸோ இவரோட சேவைகள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை, கட்டமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு சேவை செஞ்ச இவருக்கு கண்டிப்பாக எவ்வளோ நன்றி சொன்னாலும் நம்மளால் அதை ஈடுகட்ட முடியாதுங்க. அந்தளவு ஒரு சிறப்பான இடத்துல கோயம்புத்தூர் மக்களும் சரி மற்றவங்களும் இவரை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக
இவரோட சேவைகள் தொடரும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இவரோட நினைவலைகள் கோயம்புத்தூரில் எப்பயுமே இருக்குன்றதில் நான் உறுதியாக இருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.